நாடு முழுவதிலும் கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கார்கில் போரில் வீர மரணமடைந்த திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணனின் நினைவு தூண் எந்தவிதமான அஞ்சலி நிகழ்ச்சியும் நடத்தப்படாதது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், காலை வணக்கங்கள். கார்கில் தினமான இன்று பல நாட்டினுடைய பல இடங்களிலும் வந்து தற்பொழுது கார்கிலுக்கான அந்த நினைவு தினம் தற்பொழுது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திருச்சி சேர்ந்த சரவணனுடைய அந்த நினைவு தூணுக்கு தற்பொழுது எந்தவிதமான அஞ்சலி நிகழ்ச்சியும் நடத்தப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன மகாலிங்கம்? வணக்கம் மனோஜ். 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்டு இந்தியா வெற்றி பெற்றது. அதன் வெற்றி தினம்தான் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதே போல் அந்த போர்கில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களின் நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதுபோன்று தற்பொழுது டெல்லி மற்றும் சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து தற்பொழுது அந்த அஞ்சலி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த போரில் போரிட்டு உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது திருச்சிக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்தவர் தான் திருச்சி மேஜர் சரவணன். இளம் வயதை கொண்ட இந்த மேஜர் சரவணன் அவருக்காக அவரை போற்றும் வகையிலும் அவரை நினைவு கூறும் வகையிலும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அவர்களுக்கு நினைவு தூண் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு தூண் ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாள் முன்னிட்டும் அவருடைய நினைவு நாள் மற்றும் இந்த கார்கில் தினத்தன்று அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துவது வழக்கம். ஆனால் இந்த தடவை எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறாமல் கலையிலிருந்தே தற்பொழுது காணப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகள் கூட நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பராமரிப்பும் இன்றி காகங்கள் எச்சமிட்டு எந்த ஒரு தூசியும் பட்டு வந்து காணப்படுகிறது. இதனால் வந்து சமூக ஆர்வலர்களிடையும் பொதுமக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஏனென்றால் இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய தற்போது உள்ள இளைஞர்கள் இராணுவத்தில் பணியப்புரி வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடும் ஒரு தன்னம்பிக்கையோடும் அதிக அளவில் தற்பொழுது இராணுவத்தில் பணியாற்ற துடித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த நிலையில் தற்பொழுது எந்த ஒரு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி மேஜர் சலவரன் அவர்கள் வந்து எந்த அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சி செலுத்தாதது ஒரு மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இது குறித்து சமூக ஆர்வலர் குணா அவர்கள் நம்மோடு இருக்கிற மாதிரி கேட்கலாம். வணக்கம் சார். இவர் வந்து நம்ம திருச்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் கார்கில் போரில் உயிரிழந்தார். இவருக்கு எந்தவித அஞ்சலி செலுத்தலை, இது எப்படி? திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார்கில் போரில் வந்து ஒரு இளம் வயதில் வந்து திரு சரவணன் அவர்கள் தன்னுடைய உயிர் நீத்தார் தான் நம்மளுடைய தாய்நாட்டுக்காக. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒரு இங்கே ஒரு நினைவு தூண் வச்சு அவங்களோட படத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம்தான் நிறைய இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேரணும், என்னுடைய தாய்நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் ஒரு பெரிய உத்வேகம், பெரிய ஆர்வமே வந்துச்சு. திருச்சி மட்டும் இல்லை, திருச்சியை சுற்றி வட்டாரத்தில் எல்லா உள்ள மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் இதில் வந்து சேர ஆர்வமாக இருந்தாங்க. வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நினைவு தின அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி மிக பிரம்மாண்டமாக இதெல்லாம் செய்யக்கூடிய நானும் கலந்துருக்கிறேன், நிறைய நான் கலந்துருக்கிறேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த கலையிலந்து இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோதானா, அவரோடைய தியாகத்திற்கு இவ்வளோதான் மரியாதை இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட தாயார் உயிரோடு இருக்கும் போது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நினச்சி, இப்போ என்னென்னா அவங்க உறவினர்கள் கூட இதில் எதுவும் கலந்துக்கல. அவர் மேஜர் சரவணன் ட்ரஸ்ட்னு ஒன்று கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த அறக்கட்டளை மூலமாக கூட செஞ்சுருக்கலாம், அதுவும் இல்லை. மாவட்ட நிர்வாகமும் இதில் வந்து எந்த ஆர்வமும் காட்டலை. பக்கத்துலேயே இருக்க இராணுவ பிரதேச படை இருக்குது, அவங்களும் இதில் எந்த விதமான ஆர்வம் காட்டாது. பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு சேரும்பொழுது செய்யும்பொழுது தான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். இப்போ இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இதை பார்த்து தான் நிறைய பேர் இதை ஒவ்வொரு தடையும் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தே கெட் செல்ஃப் மோட்டிவேட்டட், ஒய் நாட் ஐ ஜாயின் த ஆர்மி அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இல்லாத வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கதாக இருக்குது. நன்றி சார். அதாவது தற்பொழுது இந்த மேஜர் சரவணனுடைய நினைவு தூண் இருக்குமிடம் பிரதான சாலை தான். இந்த வழியாக நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கடந்து செல்கின்றன. இந்த பேருந்தில் செல்பவர்கள் இந்த நினைவு தூணை பார்த்து மேஜர் சரவணன் என்பவர் நம் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்தவர் என்பது குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் இது இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த அனுசரிப்பு இல்லாத காரணத்தினால் எந்த கேற்பாடற்றே கிடைக்கிறதாக சொல்கின்றனர். அதே போல் இப்போ இன்று காலை 11 மணி அளவில் இந்து மக்கள் கட்சியினர் சார்பில் வந்து இந்த கார்கில் நினைவு தினத்தை அனுசரிக்காததை முன்னிட்டு ஆர்ப்பாட்டமும் மலரஞ்சலியும் செலுத்துவதாக இருக்கின்றனர். மனோஜ் மகாலிங்கம், தற்பொழுது இந்த மேஜர் சரவணனுடைய அந்த நினைவு தற்பொழுது அலட்சியப்படுத்தப்பட்டதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதாவது பதில் சொல்லப்பட்டிருக்கா?
இது குறித்து நாம் வந்து மாவட்ட செய்தி மற்றும் உதவி அலுவலர் அவர்களிடம் கேட்டோம், தொடர்பு அதிகாரியிடம் கேட்டபொழுது அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. அதனால் வந்து இவர் மாவட்ட ஆட்சியருக்கு மற்றொரு விழா இருப்பதால் அங்கே செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக இது 117 பிரதேச இராணுவப்படை அதிகாரிகளும் இதுவரை எந்தவித செய்தியாளர்களுக்கு அழைப்பும் விடுக்கவில்லை. இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இதுவரையும் செய்யவும் இல்லை. ஆனால் காவல்துறை பாதுகாப்பு மட்டும் போடப்பட்டுள்ளது. இதுவரை எந்த அறிவிப்பும் இல்லாதால் இந்த திருச்சி மக்களிடம் ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மனோஜ். நிச்சயமாக மகாலிங்கம், தற்பொழுது திருச்சியில் கார்கிலினுடைய அந்த நினைவு தினம் தற்பொழுது அனுசரிக்கப்படாதது குறித்தும் மேஜர் சரவணனுக்கு அந்த தகுந்த மரியாதை அளிக்கப்படாதது குறித்தும் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.